ஹே காய்ஸ், இந்த சேனலில் போடுற ஃபஸ்ட் விலாக், என்னோடய லைஃப்லேயே கூட இது வந்து ஃபஸ்ட்டு விலாகுன்னு சொல்லலாம். ஸோ எதை பற்றி போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, பசங்களாம் வந்து இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போனோம்னாக்கா ஒரு ஓல்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே ஒரு ஃபேமஸான லேக் கூட இருக்குது. ஸோ அதை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து நல்ல ஒரு ஐடியா மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி விலாகில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். ஹே காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓல்பே அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு ஃபேமஸான லேக் இருக்குது, ஒரு பெரிய லேக்கு. எனக்கு பின்னாடி இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ உள்ளே போகணுன்னா பே பண்ணிட்டு போகணும், நான் போனேன்னாக்கா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரிவரை சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து தமிழ் பையன் ஒரு நல்லா, அப்புறம் அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா பின்னாடி அங்கே பசங்களாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு அப்பப்போ வீடியோ எடுத்து போடுறேன். இதே என்னோடய ஃபஸ்ட்டு வீலாகு. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மோசமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் அடுத்தடுத்து வீடியோலாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெட்டராக கொடுக்க பார்க்குறேன். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ரெண்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுனா போகலாம். பட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து அந்தளவுக்கு வசதி இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னாக்கா பூட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். உள்ளர போகணுனாலே கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கும், பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதா வந்து ஹோட்டலு. ஸோ நம்ம போட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே இருக்கிறதான் லேக்கு. ஸோ நம்ம இப்போ அங்கே போகிறோம். பட் இந்த போட் வந்து லென்த்து இங்கே கேட்டிருக்கோம், அங்கே கேட்கறதுக்காக பசங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிடச்சதுனாக்கா போகலாம். ரைடு போகிறப்ப நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இதுதான் போட்டு. ஸோ இதில் போகிறதுக்கு அங்கே வழி இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பசங்க இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல வந்து சும்மா வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியுதான தெரியல, ஒரு லாங்கில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு சும்மா ஒரு வாட்டர் இது வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமான தெரியல. நான் இப்போ போட்டில் போகிறப்போ போனேன்னாக்கா காமிக்கிறேன். ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் நம்ம இங்கே இருந்து பழகிட்டோம்னாக்கா அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியாது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த போட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்க இப்போ வந்து போட்டை இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக காசு வந்து கவுண்டரில் பே பண்ணிட்ருக்காங்க. பே பண்ணிட்டு நம்ம இப்போ போட்டுக்கு பே போகிறோம். ஆமாம், நம்ம தமிழ் பையன் தான் காசு பே பண்ணுறாரு. எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி தான் போகிறோம். பட் அவங்க பே பண்ணுறாங்க, நம்ம பின்னாடி பே பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து போட்டுக்கு டோக்கனு. ஒரு போட்டில் வந்து 4 பேர் போகலாம். ஸோ மற்ற டோக்கன்லாம் பசங்க வச்சுருக்காங்க. இப்போ வந்து போட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. முன்னாடி போயிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம பசங்களாம். ஆக்சுவலாக வந்து மொத்தமாக 10 பேர் வந்திருக்கோம். நல்ல இன்றைக்கி ஒரு ஃபன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ போட்டில் போகிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். போட்டு இங்கே இருக்குது, நமக்கு பிடிச்ச போட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டு. ஸோ 4 பேர் போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து நவந்துருச்சு, பின்னாடி போயிட்டு இருக்கு. ரிவர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். டிரைவர்ஸ் 2 பேரும் முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட் எடுக்கிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டி போயிட்டு இருக்காருங்க. ஸோ அவனுங்களை எப்படியாவது அடிச்சு நம்ம முன்னாடி போகிறோம். ட்ரை ஃபாஸ்ட். ஸோ இங்கே ஒரு ஆக்சிடென்ட். நோ அஃபன்ஸ். இது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல, எடிட் பண்ணுறப்ப தான் எனக்கே தெரியும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை தம் இல்லை, ஆளுக்கு தம் இல்லை, வண்டி ஓட்டுற ஆள் சரியில்லை. எனக்கு தம் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சொல்லியிருந்தாலே பம்ப் பண்ணி அடிக்கிறாங்க, தண்ணி வந்து அங்கே ஒரு ஃப்ளோ இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ பிளேஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா தெரியுதானேன்னு தெரில, ஐ திங்க். ஸோ இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போட்டு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பசங்க தான் அவங்களும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். ஸோ அந்த 2வது அங்கே வர்றாங்க, 3வது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வர்றாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு ஓட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து கௌஷிக். ஸோ இவர் வந்து ஆந்திராலேருந்து வர்றாரு. ஸோ அந்த பக்கம் வந்து சைத்தன்யா, அவனும் வந்து ஆந்திராலேருந்து தான் வந்திருக்கான். ஸோ
நாங்க ரெண்டு பேரும் வந்து தமிழ்நாடு. வணக்கம். என் பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு. வணக்கம்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது மூணாவது ரெண்டு ஷிப்பும் வருது. நம்ம தான் இப்ப லீடிங்ல போய்கிட்டு இருக்கோம். சோ காத்து ரொம்ப அடிக்குது. இப்ப நாம எங்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கே தெரியல. ஒரு எண்டே இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. சோ அங்க ஒரு பிரிட்ஜ் தெரியுது. அந்த பிரிட்ஜுக்கு தான் வந்து நாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். உள்ள அந்த லேக் தான் ஓல்டே லேக். பின்னாடி வர சொல்லிட்டோம். என்னோட ட்ரெஸ் வந்து ரொம்ப நனைஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா அவங்களை வந்து பழி வாங்கி ஆகணும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல இருக்க ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்விமிங் பூல் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு போயிடலாம். பாத் பண்ணுறதுனா பண்ணலாம். பட் எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கல. ஸோ அதனால போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கே வந்து நாங்கள் நியர்லி ஒரு 2 kilometers வந்துட்டோம். ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பிரிட்ஜ் தான் வந்து எண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம யூ டர்ன் போட்டு மறுபடியும் பின்னாடி போகணும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து அந்த இடம் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த கரெக்டாக இந்த பிரிட்ஜுக்குள்ளே போயிட்டு அப்படியே யூ டர்ன் போட்டு வர்றதுக்கு பிளான். நாங்கள் வந்து யூ டர்ன் போகிற அளவுக்கு வந்துட்டோம். பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நாங்கள் வந்து டிஸ்டன்ஸில் பாதி அளவு கூட இன்னும் ரெண்டு பேரும் வரல அந்த ரெண்டு டீமும். ஆக்சுவலாக வந்து மறுபடியும் அவங்க வந்து எங்கள் மேலே தண்ணி அடிச்சிட்டானுங்க. ஆக்சுவலாக எங்கள் கேமரா வச்சுருக்கனால எங்களால் எதிர்த்து போராட முடியல. இல்லைனாக்கா அவங்க மேலே தண்ணியை ஊற்றி அவங்க கப்பலே கவுத்துருப்போம். பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க. மறுபடியும் தண்ணி அடிக்க வந்தாலும் வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து சைத்தன்யாவுக்கு ரிலீஃப் கொடுக்கலான்ட்டுருக்கேன். ஸோ நாங்கள் அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வேகமாக போகிறோம். ஸோ அட்டாக் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வருவான்னு தெரில, என்னால் எடுக்க முடியுமான்னு தெரில. நான் கேமரா க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவேன். ஸோ அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எப்படியோ அவங்கள்ட்டேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லேண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ கரைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கிட்டு தான் மற்ற பசங்களாம் நிற்கிறாங்க. பாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் வந்தாச்சு, நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு ஃபுல் ஃபன்னாக இருந்தது, செம்ம ஜாலியாக இருந்தது. ஸோ பசங்களாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் போகணும், ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த பையன் தான் வந்து எங்கள் மேலே தண்ணி அடித்து எங்கள் எல்லாரையும் வந்து நாசம் பண்ண பையன். ஸோ இந்த ஒரு பையனால் மொத்த 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து நனைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சும்மா வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ பின்னாடி வந்து பசங்களாம் வந்துகிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு சில பசங்க போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற லேக்கில் தான் போனோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களுமே வந்து நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைக்கிளில் தான் போவாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து இங்கே ஒரு இடம் கிடச்சிருக்கு உட்கார்றதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபேமஸான லேக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேன். பட் அப்போதைக்கு என்ட கேமரா இல்லை, அதனால் எதுவும் வீடியோ பண்ண முடியல. நான் இருக்குது பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா விண்டர் டைமு. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஒரு குளிராகவே இருந்துச்சு. எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக போக முடியலை, ஒரு விண்டர் கோட் போட்டுட்டு ஜாக்கெட் போட்டுட்டு. ஸோ இப்படி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நார்மலாக சம்மர் டைம்ன்றனால செம்மையாக இருக்குது பிளேஸ். ஸோ நான் அடிக்கடி இனிமேல் இங்கே வரலான்னு கூட இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னாக்கா கேமராவில் வந்து பேட்டரி தீர்ந்துருச்சு. ஸோ பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அடுத்த பேட்டரி போட்டிருக்கேன். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து சைலண்டாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க் இருக்குது. ஸோ உள்ளே போகிறதுனா போகலாம். பட் இப்போதைக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பசங்களை அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நான் அங்கே போய் ஆகணும், இல்லைனாக்க அப்புறம் நம்ம மட்டும் தனியாக ரொம்ப கஷ்டப்படுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓல்பேன்னு சொன்ன ரிவரோட வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து மேப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால என்னால் ஃபுல்லாக இப்போதைக்கு விசிட் பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விம்மிங் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னாக்கா எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த ஸ்விம்மிங் ஷூட் இருக்கணுமா. ஸோ அது இல்லைனாக்க உள்ளோட மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து எல்லாத்தையுமே இல்லை, ஒரு 2-3 பசங்கள்கிட்ட இல்லை. ஸோ அதனால் அவங்க 3 மணி நேரம் வந்து வெயிட் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொண்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது பக்கத்துலேயே. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ட்ரெயினில் போகணும். ஸோ அந்த ட்ரெயினுக்கு இப்போ நாங்கள் போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீயாகவே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஓப்பன் பிளேஸில் குளிக்கலாம்னு நினைக்கிறேன், சொல்கிறாங்க பசங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க வந்த இடம். ஸோ ரொம்ப அருமையான இடம், சூப்பராக இருக்குது. வந்ததுக்கு வந்து 100% வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ட்ரெயினுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து ட்ரெயின் ஸ்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேன்ஹாஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரம் அப்படின்னு தெரில. ஸோ நான் அந்த சொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நான் அங்கே போனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கேங் இருக்குல்ல. ஸோ இது வந்து எக்ஸிட்டு. ஸோ ட்ரெயின் வந்து இந்த பக்கத்துலேருந்து வருமா இல்லை இந்த பக்கத்துலேருந்து வருமானு தெரில. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த பக்கத்துலேருந்து தான் வரணும். ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம போகிறோம். ஸோ இன்னும் வந்து 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே போகிறோம். ஸோ நாங்கள் போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொண்டன் வந்துட்டோம். ஸோ பிளேஸ் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கு. இந்த பக்கம் வந்து ரிவரு செம்மையாக இருக்குது. மவுண்டெயின் எல்லாமே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய டர்பைன் இருக்குது, பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. ஸோ அங்கே ஒரு பெரிய ஷிப் ஒன்று நிற்கிது. ஸோ பார்க்குறதுக்கு வியூ செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் போகிறோம். பசங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் அங்கிட்ட போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட சேர்ந்து நானும் குளிக்க போகிறேன். ஸோ எல்லோரும் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து பசங்க எல்லாருமே வந்து குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கானுங்க. ஸோ நானும் வந்து இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்க போகிறேன். ஸோ நான் குளிச்சுட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் குளிச்சு முடிச்சிட்டோம். ஸோ இங்கே தான் நாங்கள் குளித்தோம். பட் ஆக்சுவலாக வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இங்கே வந்து தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே இறங்க முடியல. உள்ளே இறங்கினோடனே வந்து அப்படியே உடம்புலாம் வந்து நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சம்மர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது. விண்டர்லலாம் வந்து இன்னும் கண்டிப்பாக ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தடவை விண்டர்லேயே வந்து நாங்கள் வந்து விசிட் பண்ணலான்ருக்கோம். ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னாக்கா ரெண்டு ஷிப் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒன்று போயிடுச்சு. நம்ம ஊரில் வந்து ஒரு கிணத்துலையோ குளத்துலையோ குளிப்போம்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ட்ரெயினுக்கு ரூமுக்கு வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து ட்ரெயின் ஒரு 5 மினிட்ஸ் ஆகி இருக்குது. ஸோ ட்ரெயினுக்கு நான் போகணும். R53 அதுதான் வந்து நம்ம போக வேண்டிய பஸ்ஸு. ஸோ இங்கே ஜீகன் ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது அங்கே தான் வந்து நம்ம ரூம் இருக்குது. ஸோ புஸ்டிக் 7 அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாட்ஃபார்ம் நம்பர் 7. ஸோ இங்கே தான் பஸ்ஸு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸுக்குள்ள போயிட்டுருக்கோம். ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்ம ரூம்கிட்ட இருக்க பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ரூமுக்கு போகிறதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது மணி வந்து ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்தாலும் வெயிலாக தான் இருக்குது. ஸோ சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10:30 அப்புறம் தான் வந்து இருட்டவே ஆரம்பிக்கும், அதாவது ரொம்ப டார்க்னஸே வரும். சரி ஓகே, இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாவே போச்சுன்னு சொல்ல சொல்லலாம். இன்னொரு நாள் வந்து நல்ல ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை, திஸ் இஸ் நிஷாந்த் சீகர், ஃபீல்ஸ் பாஸ்.